வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சட்டுன்னு செய்யக்கூடிய புழுங்கல் அரிசி தட்டை. இந்த தட்டை செய்கிறதுக்கு மிஷினில் கொடுத்து மாவரைக்கிற வேலை கிடையாது, உளுந்த வறுத்து அரைக்கிற வேலை கிடையாது. ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த தட்டையை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கிறேன். நான் கடையில் வாங்கின இட்லி அரிசியை யூஸ் பண்ணிக்கிறேன். ரேஷன் புழுங்கல் அரிசி இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை அலசி எடுத்துக்கலாம். அரிசியை 2 தடவை அலசினதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி குறைஞ்சது 4 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். நான் அரிசியை மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், அதனால் கட்டாயம் 4 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். அடுத்ததாக 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதையும் 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி அளந்த அதே கப்பில் பொட்டுக்கடலையை அளந்துக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடல மாவை சலிக்கணும்னு அவசியம் கிடையாது, முறுக்கு செய்கிறதுக்கு மட்டும்தான் மாவை சலிக்கணும். ஏன்னா முறுக்கு குழாயில் அடைச்சிக்கும். ஆனால் தட்டை செய்கிறதுக்கு சலிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நைஸாக அரைச்சாச்சு, இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிக்சி ஜாரில் 12 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாயை ஃபஸ்ட்டு ட்ரையாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாயை அரைச்சதுக்கப்புறம் பெரிய சைஸ் பூண்டு 10 பல் எடுத்துக்கிறேன். அதையும் மிளகாயோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ட்ரையாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்ச மிளகாய் பேஸ்ட்டை பொட்டுக்கடலை மாவோட சேர்த்துடலாம். கூடவே ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா எல்லடைக்கு ரெடி பண்ணுற மாவு தண்ணியாக ஆகிடும். நிறைய எல்லடை பண்ணுறதா இருந்தால் கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மாவை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லடை சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். அரிசி சரியாக அரைபடலைன்னா எல்லடை நல்லா இருக்காது. மிக்சியில் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக தான் அரைக்கணும். நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டேன். இந்த மாவை பொட்டுக்கடலை மாவோட சேர்த்துக்கிறேன். மீதம் இருக்கிற அரிசியையும் இதே மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நானே கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன். இதை விட இன்னும் கெட்டியாக அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். கூடவே வெள்ளை எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே லேசாக உருக்கின வெண்ணெயை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதாவது 4 டேபிள்ஸ்பூன். வெண்ணெய்க்கு பதிலாக டால்டா இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடியில் இருக்கிற பொட்டுக்கடல மாவோட இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் எல்லடை ஈஸியாக தட்ட முடியும். அதனால் ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால திரும்பவும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்க்கறதுனால எல்லடையோட மொறுமொறுப்பு குறையாது. அதனால் பயப்படாமல் கடலை மாவோ இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவோ சேர்த்துக்கலாம். மாவு சப்போஸ் தண்ணியாக இருந்தால் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த துணியே ஈரம் எல்லாத்தையும் உறிஞ்சிடும். அதனால் மாவு கெட்டியாயிடும். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் கவரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பிளாஸ்டிக் சீட்டில் வச்சு மேலேயும் பிளாஸ்டிக் கவரால் மூடிட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும், தட்டை கரெக்டான சைஸுக்கு வந்துடும். தட்டையை ரொம்ப மொத்தமாக தட்ட வேண்டாம்,
கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கங்க. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லடை நமத்து போயிடும். இப்போ இது மாதிரி எல்லா எல்லடையும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு இல்லாத இடங்களில் இந்த மாதிரி ஃபோர்க்கால் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா எல்லடை உப்பாமல் மொறு மொறுன்னு வரும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஒவ்வொரு எல்லடையாக போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அந்த மாதிரி வைக்கும்போது எல்லடை ரொம்பவே சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் சரியாக வேகாது, அதனால் நிதானமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டையை பொறிச்சு எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டான ஃப்ளேமில் பொறிச்சு எடுக்கிறது தான். இப்போ ரொம்பவே டேஸ்டியான தட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.